ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம்னு பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி. பொள்ளாச்சி அப்படின்ற பேரை கேள்விப்பட்டோன்னா நம்மள பல பேருக்கு ஞாபகம் இருக்கிற ரெண்டு விஷயங்களில், முதல் விஷயம் இங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்டு, ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஊருக்கு நான் ட்ராவல் பண்ணேன். ஸோ இந்த ஊரில் இருக்கக்கூடிய நிறையா விஷயங்களை நான் கேதர் பண்ணேன். அதில் எந்தெந்த விஷயங்கள் எனக்கு பெஸ்ட்டாகவும் பட்ஜெட்டில் ஃபேமிலியோடு சுற்றுற மாதிரி நிறையா விஷயங்கள் கிடச்சிது. ஸோ அதை பார்ட் ஒன் வீடியோவாக நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த பார்ட் ஒன் வீடியோக்கு அப்புறம் பார்ட் டூ, பார்ட் த்ரீ அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடியோவாக வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு வேளை புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சிட்டி லைஃப்லேயே வாழ்ந்து வந்த எனக்கு, அதாவது சென்னையில் வெறும் ஃப்ளட் அப்போ மட்டுமே இந்த அளவுக்கு தண்ணியை பார்த்தேன்னா, இந்த ஊர் வந்ததுக்கப்புறம் சம்மரில் இந்த ஊரில் இந்த அளவுக்கு தண்ணியான வாய்ப்பழக வச்சது இந்த பொள்ளாச்சி. சுற்றிலும் நிறையா மலைகள், டேமு, ஃபால்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர் தான் இந்த பொள்ளாச்சி. பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கேரளா இருக்குது அப்படின்ற காரணத்தினாலே என்னன்னு தெரியல, இந்த ஊரில் ஒரு சில இடங்களை பார்க்கும்போது கேரளாவோட சாயல் அங்கங்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்க்குறீங்க அப்படின்னா, வின்னர் படத்தில் காணக்கூடிய ஒரு ஃபால்ஸ் தான். அதாவது வின்னர் படத்தில் வடிவேல் சார் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து ஒரு பாத்திரங்களோட சீன் எடுத்திருப்பாங்க, அந்த இடம் மேக் பண்ணது இந்த இடம் தாங்க. ஸோ இந்த இடத்துக்கு எப்படி ரீச் பண்ணோம் அப்படின்னு முன்னாடி சொல்லிடுறேன். அதாவது இந்த இடம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஆனால் நிறையா பேருக்கு தெரியாத ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். கோயம்புத்தூர்லேருந்து அதிகபட்சமாக 48 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆழியார் டேமை ரீச் பண்ணலாம். அந்த ஆழியார் டேம் இந்த மலைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாவே சொல்லுவாங்க வின்னர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால் அவங்க நிறையா ஷார்ட்கட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ கூகுள் மேப்பை விட இங்கே ஊர் மக்களை நம்புங்க, பக்காவாக அவங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வடிவேல் சாரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து அந்த பாத்திரங்களோட சீனை மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த படமும் சரி, அந்த டைலாக்கும் சரி, அந்த பாட்டும் சரி, இப்போவே என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வரதுக்கு நீங்கள் வந்து ரொம்பலாம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, இங்கே என்ட்ரி ஃபீஸுமே கிடையாது. ஸோ வருஷத்தில் 365 நாளும் இந்த இடத்துல தண்ணி இருக்கும். அதுக்கு காரணம் இங்கே ஆழியார் டேம்லேருந்து திறந்து விடுற உபரி தண்ணீர், அதாவது பாசனத்துக்காக திறந்து விடுற தண்ணீர் தான் இங்கே அணைக்கட்டு மாதிரி போட்டு சேமித்து வைக்கிறாங்க. ஸோ தண்ணி இல்லைன்னு நினைக்காதீங்க, இந்த அணைக்கட்டுக்கு மேலே ஓவர் ஃப்ளோ தான் ஆகலையே தவிர மற்றபடி தண்ணியோட ஃபோர்ஸ் இந்த இடத்துல அதிகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்லலாம். கொஞ்சம் ட்ரோனை இன்னும் அதிகமாக பறக்க விட்டு பார்க்கலாமே சொல்லி பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது இவ்வளோ தென்னமரங்கள் இந்த ஊரில் இருக்கா அப்படின்ட்டு. நல்லா ஊற்று பார்த்தா ஊரில் இருக்க எல்லா குழந்தைகிட்டேருந்தே குச்சி மிட்டாய் பிடிங்கி வந்து பக்கத்து பக்கத்தில் நட்டு வச்ச மாதிரி எவ்வளோ அழகாக எவ்வளோ தென்னமரங்க பாருங்களேன். பார்க்குறதுக்கே இந்த சீன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வழியாக ஒவ்வொரு இடத்துல இங்கே ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி போகுது, ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக தனியாக பிரியும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல ஆழம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இது பண்ணலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே முக்கால்வாசி எந்த இடத்துலையுமே ஆழமே கிடையாது, அதனால் நீங்கள் ஃப்ரீயாகவே நீச்சல் தெரிஞ்சால் கூட ஜாலியாக குளிக்கலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே பட்ஜெட், அதாவது உங்களுக்கு எந்த விஷயமும் நீங்கள் வந்து செலவு பண்ண தேவையில்லை. ரெண்டாவது விஷயம், சேஃபு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஊர் மக்கள் அடிக்கடி வந்துட்டு போகிறதுனால டூரிஸ்டரோட, அதாவது அதிகமான க்ரௌடு இந்த இடத்துல இருக்காது, அதனால் ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் ஃப்ரீயாக குளிக்கலாம். கிட்டத்தட்ட சம்மரில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஸோ மற்ற டைம்லாம் நீங்கள் வரீங்க அப்படின்னா தண்ணியோட லெவல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பொள்ளாச்சி ஆழியார் வந்துட்டு அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தாங்க, அதனால் நீங்கள் பொள்ளாச்சி இல்லை கோயம்புத்தூர் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஸ்பாட்டையும் உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். டைம் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பாட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். எப்படி இருந்த இடம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே வந்து ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம லிஸ்ட்டில் வரப்போகிறது ஆழியார் டேம். இதுவும் சேம், அதாவது அந்த வின்னர் ஃபால்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்னு சொல்லலாம். வின்னர் ஃபால்ஸ் கூட நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் ஆழியார் டேம் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஆழியார் டேமுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பார்க் இருக்குது, நீங்கள் ஃபேமிலியோட விசிட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸு. இந்த பிங்க் கலர் பில்டிங் இருக்கு இல்லையா, விஸ்வநாதன் வேலை வேண்டும், அதுக்கப்புறம் வந்து விஷால் பட ஃபைட் சீன்ஸு, அதுக்கப்புறம் சின்ன தம்பி, இது போல் நிறையா படங்கள் இந்த டேம் மேலே தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதோட வியூவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பற்றின ஒரு முழுமையான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணுங்கள், இதை பற்றின ஒரு முழுமையான வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வெறும் 5 ரூபா தாங்க. ஸோ 5 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணிட்டு உள்ளே போயிட்டு பார்க்கு ப்ளஸ் இந்த டேமோட வியூலாம் ரொம்ப சூப்பராக ரசிக்கலாம்.
பொள்ளாச்சி நீங்கள் வரீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆழியார் டேமுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சுற்றில எந்த அளவுக்கு மலைகளெல்லாம் சூழப்பட்டிருக்கு பாருங்கள். அதுக்கடுத்து தான் நம்ம லிஸ்ட்டில் வரக்கூடிய இடம் தாங்க இந்த வால்பாறை. பூமியினுடைய ஏழாவது சொர்க்கம் அப்படின்னு வர்ணிக்கப்பட்ட இந்த வால்பாறைக்கு போகணும் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து அதிகபட்சமாக ஒரு 2.5 hours டிரைவ் பண்ணோம். ஸோ ஒரு 40 ஹேர்பின் பெண்டை நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் இந்த வால்பாறை ரீச் பண்ண முடியும். ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட்லேயும் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் நின்று ரசிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு இயற்கை சீனரிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த வால்பாறை. லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு இந்த வால்பாறைக்கு போங்க, அதுவும் பஸ்ஸு காரை அவாய்ட் பண்ணிவிட்டு பைக்கில் ட்ராவல் பண்ணுங்கள். விண்டான் மை ஃபேஸ் பறக்கும் ராசாழியன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சீரியஸாக நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை உணர்ந்தேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பைக்கில் ட்ராவல் பண்ணுங்கள், வால்பாறைக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பலாம் செலவாகாது. இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனுடைய ஃபுல் கைடன்ஸ் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா அந்த வால்பாறை வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ப்ராப்பரான ஒரு கைடன்ஸாக அந்த வீடியோ இருக்கும். ஸோ இங்கே நின்று நிறையா இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், நிறையா விஷயங்கள் பண்ணலாம். ப்ளஸ் ஃபால்ஸு, டேமு அந்த மாதிரி விஷயங்களும் இந்த ஊரில் அதிகமாக இருக்குது. பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு இடமா இந்த வால்பாறையை கண்டிப்பாக நான் கன்சிடர் பண்ணுவேங்க. இதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்டில் வரக்கூடிய இடம் தாங்க இந்த ஈஷா. கோயம்புத்தூர்லேருந்து அதிகபட்சமாக ஒரு 1/2 hour டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஈஷாவை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். இதுக்கு வெறும் பார்க்கிங் டோக்கன் மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஃப்ரீ என்ட்ரி தான். உள்ளே போயிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு பின்னாடி என்ன தான் பல மர்மங்கள் பல விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்து ஒரு நார்மலாக டூரிஸ்ட் ஸ்பாட்டாக போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஸோ இதை பற்றின முழுமையான வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நம்ம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு சில டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். இதை தவிர்த்து பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடியோவாக 1 by 1 வந்துட்டுருக்கோம் பொள்ளாச்சியை பற்றி. ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில பொள்ளாச்சியை பற்றின விஷயங்களை கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். போகாதவங்க பார்க்காதவங்க அந்த இடத்த போய் பார்ப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸோ இல்லை வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பை ஃப்ரம் செல்வா.